உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எப்படியெல்லாம் வாழ்ந்த மனுஷன் அவரு, அவருடைய நிலைமைய பாத்தியா? அவருக்கா இப்படி ஒரு நிலைமை? நாளைக்கு அந்த மனுஷன் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க போறாரோன்னு தெரியலே. குடும்பம்தான் முக்கியம், குடும்பம்தான் முக்கியம்னு சொல்றீங்களே மாமா. உங்க தம்பிய காப்பாத்தி கூட்டிட்டு வராம எங்களோட வேடிக்கை பாத்துட்டு வரீங்களே, இது என்ன மாமா நியாயம்? சித்தி, அவன் இப்ப என் தம்பி இல்ல, ஒரு குற்றவாளியா நிக்கிறான். அவன் மேல ஒரு ஊரே பழி சொல்லி கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. இந்த பழியிலிருந்து அவன் குற்றமற்றவன் சொல்லி அவன்தான் தன்னை நிரூபிச்சு வெளியே வரணும். நீதிமான் நியாயமான நிரூபிக்க ஏன் புருஷன் பலி கொடுக்க பாக்குறீங்களா? அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியாது? உங்க பேச்சு மீறி அவர் என்னைக்காவது ஏதாவது நடந்திருக்காரா? இப்ப அவரு இப்படி ஒரு நிலைமையில நிக்க வச்சிருக்காங்க, உங்களால எப்படி மாமா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுது? பார்வதி, பத்மா, இங்க பாருங்க மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி நீங்க கூட்டிட்டு வரணும். விசாரணைக்கு அப்புறமா தான் நம்ம எதுவா இருந்தாலுமே பண்ண முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. யாரோ போட்ட பழிய விசாரிச்சுதான் உங்களால அவர் குற்றமற்றவர்னு ஒத்துக்க முடியுமா? அப்போ உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்ல அப்படித்தானே? பார்வதி, என்ன பேசுறமா? அவர் தம்பிய பத்தி அவருக்கு தெரியாதா சொல்லு? இப்போ இருக்கிற சூழ்நிலையில அவரால ஒன்னும் செய்ய முடியல. இல்லனா மட்டும் என்ன பண்ணிருப்பாரு? தம்பி வேணும்னு நினைச்சா சூழ்நிலையாவது மண் ஆகுது. பழி சொல்றவங்க எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு அவரை கூட்டிட்டு வந்து நிறுத்த வேண்டாம். பார்வதி, அப்படி பண்ணா நாம இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். பார்வதி, இப்ப மட்டும் என்ன அர்த்தத்தோட தான் போயிட்டு இருக்கா? இத பாரு பார்வதி, நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, அதனால நமக்கு நல்லதுதான் நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருடா, எல்லாம் சரியாயிடும். என்னால பொறுமையா இருக்க முடியாதுக்கா. அங்க இருக்கிறது ஏன் புருஷன்? உங்க புருஷன் கிடையாது. அந்த வழி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். தங்கச்சி, உன் கஷ்டம் என்னன்னு எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் நாம எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கோம், அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா? நீங்க முதல்ல என்ன புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நிலைமை எனக்கு எதுவுமே தேவையில்லை. குடும்பம் முக்கியம், குடும்பம் கௌரவம் முக்கியம்னு சொன்னீங்கல்ல, இப்போ உங்க குடும்பத்துல முக்கியமான ஒருத்தர் நடு தெருவுல நிக்கிறாரு. இங்க பாருங்க மாமா, அவர் எப்படி போனாரோ அதே கௌரவத்தோட அவர் திரும்பி வரணும். அவருக்கு ஒன்னும் ஆகாம நீங்க தான் அவரை பாத்துக்கணும். எனக்கு என் புருஷன் கௌரவத்தோட திரும்பி வரணும். எது நியாயமோ எது தர்மமோ அது நாளைக்கு ஜெயிக்கும். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஐயோ சித்தி, அழாதீங்க சித்தி. நீங்க வாங்க வாங்க வாங்க, உள்ள போலாம் வாங்க. எவ்வளவு பெரிய குடும்பத்தில் இருக்கு, நம்ம தம்பி மேல அபாண்டமா பழிய போட்டங்களே, என்னாச்சு சம்பந்தி?
அக்கா பார்வதி சொல்லிட்டாங்களே. சம்பந்தி, பழி சொன்னது யார் மேல? இந்த குடும்பத்தோட இன்னொரு தூண் மேல. யார் சம்பந்தி அவங்க? உங்க தம்பி மேல கை வைக்க அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? எந்த தைரியத்துல அவங்க கை வச்சாங்க? எப்படிப்பட்ட குடும்பம்? இந்த குடும்பத்தாளுன்னு தெரிஞ்சு அவங்க அப்படி பண்ணிருக்காங்கன்னா அவங்களையெல்லாம் சும்மா விட கூடாது சம்பந்தி. அவங்க யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இதுல ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடவே மாட்டேன். இது தனிப்பட்ட ஒருத்தர் பண்ணது இல்ல சம்பந்தி, ஊர்க்காரங்க மொத்தமா சேர்ந்து பண்ணது. இத நாம எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் மெதுவா தான் அணுகணும் சம்பந்தி. எந்த வீட்டுல இருக்கிற ஆளை பத்தி குறை சொல்லிருக்கோம் கவலைப்படாத. இந்த ஊரை பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்க தம்பி அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மான மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும். வர்றது வரட்டுங்க, நான் போய் உங்க தம்பியை கூட்டு வந்துறேன். அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பாத்துக்குவோம். என்ன தடுக்கிறவன் எவனா இருந்தாலும் அவனை அங்கேயே வெட்டி போட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். எனக்கு அது கௌரவம் தாங்க. ஆனா தம்பி அங்க இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கே கலங்கம்ல. அதுக்கப்புறம் வர்றத நம்ம கோர்ட்ல பாத்து. அவசரப்பட வேண்டாம் சம்பந்தி, இது முள்ளு மேல விழுந்த சேல மாதிரி பார்த்து பதமா தான் எடுக்கணும். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்துல பேசிக்கலாம். என் தம்பி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும், இங்க எல்லாருக்கும் தெரியும். சாட்சிய சந்தர்ப்பங்களும் அவனுக்கு எதிராயிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சிவா சொன்னாதானே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கிறத தவிர வேற வழி இல்ல. நீங்களும் உதவ மாட்டீங்க. உதவி பண்றதுக்கு ஒருத்தர் வந்தா அதையும் ஏத்துக்க மாட்டீங்கன்னா என்ன மாமா அர்த்தம்? ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் பஞ்சாயத்து வச்சு தீர்த்து வைக்கிற நாம நம்ம குடும்பத்து பிரச்சனைங்கிறதுக்காக அத நாமளே கையில எடுத்துக்க கூடாது. அங்கே புருஷன் ஒரு திருட மாதிரி மரத்துல கட்டி வச்சிருக்காங்க. அத பார்க்கும் போது என் மனசு எப்படி பதறது தெரியுமா? எப்படி வாழ்ந்த மனுஷன் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அழாதம்மா. ஆளோட தராதரம் பார்க்காம குற்றம் சுமத்தி ஒரு பெரிய மனுஷனை பஞ்சாயத்து மரத்துல கட்டி வச்சு அவமானப்படுத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் நாம போய் நீதி நேர்மை நியாயம்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை சம்பந்தி. ஒருவேளை உங்க தம்பி தப்பே பண்ணியிருந்தாலும் நாம அவரை காப்பாத்தி தானே ஆகணும். உயிரே போனாலும் ஏன் தம்பி தப்பு பண்ணிருக்க மாட்டோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.